தீவன புல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் அடையூர் கிராம வேளாண்மையாளர் டி சிவகுமார் அவர்கள் தரும் யோசனைகள் பதினஞ்சு வருஷமாக கால்நடை வந்து வளர்த்து இருக்கிறோம் அந்த பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ப பச்சை புல்லு இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதனால் ஆராய்ச்சி மையத்தில் வந்து கா இது ஆலோசனை கேட்டு அவங்க வந்து தானிய விதை இந்த மாதிரிலாம் இருக்குது கோ கோஃபை கோ சிக்ஸுன்ற இரக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதன் வந்து நாங்கள் வந்து கோ கோஃபை கோ சிக்ஸ் அதெல்லாம் நான் வளர்த்துன்னு வரும் அது எப்படி வளர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏக்கராவுக்கு வந்து அஞ்சு டன்னு எரு தொழு உரம் கொட்டணும் சப்போஸ் அஞ்சு டன் டன்னு தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு த ஒரு இருபது சென்ட்டு பத்து சென்ட்டு அந்தமாரி பண்ணணுன்னு நட்டுட்டு கூட அப்புறம் பச்சை சாணி கூட மேலே கொட்டிக்கலாம் அதுமாதிரி ஒன்றும் தப்பு கிடையாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ந நட்டுறோம் ஒரு மூணு நாள் முதல்ல தண்ணி விட்டு கோ ஃபோரோ கோ ஃபைவோ கோ சிக்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணை கோ தேர்ட்டி ஒன்னுன்றது விதை இது வந்து பார்த்திங்கன்னா நான் கோ ஃபைவ் சூப்பர் என்ன பேர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கருணை வந்து கால் போட்டு ரெண்டு விதமாக பண்ணலாம் கால் போட்டு மாட்டில் ஏர் ஓட்டு பார் போட்டும் பண்ணலாம் அப்படி இல்லையா ரெண்டு ஒன்று இது பண்ணி சாதாரணமாக பாத்தி இது பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அதில் வந்து பாத்தி மாதிரி போட்டு க கயிறு பிடிச்சி ரெண்டு அடிக்கு ஒன்று வந்து ரெண்டு வரிசையில் போடணும் ஒரு ஒரு வரிசையை போடக்கூடாது ஒரு இதில் போட்டு ஒரு அடிக்கு கேப் போட்டு அடுத்து ஒரு வரிசை போட்டு ஒன்றடைக்கு கேப் போட்டு போட்டோம்னா நமக்கு வெட்டி புல்லு ஏற்றுன்னு போடுறதுக்கு நடக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் விஷப்பூச்சியினுடைய இதுவும் நமக்கு என்ன இருக்குதுன்றதும் கண்ணுக்கு தெரியும் ரொம்ப நெருங்க நட்டோம்னா நம்ம முத ரெண்டாவது கட்டிங்கில் ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது கட்டிங்கிலேருந்து பார்த்திங்கன்னா அதை அடர்ந்து குறுத்தா வளரும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் காலில் குத்தும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இது ஒரு டைப்பு ரெண்டாவது வந்து பார் போட்டு கால் போட்டு மிளகா நாற்று இது பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அதுவும் ஒரு இது தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதில் இருக்கும் அது ஒரு இது இது வந்து இந்த பாத்தி மாதிரி போட்டு கயிறு பிடிச்சி நட்டு அப்படியே போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியும் எங்களுக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணின்னு இருக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக இது எங்களுக்கு ஒரு அனுபவத்தில் இருக்குது இப்படி தான் நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் கால் போ கால் போடுறதுல கயிறு பிடிச்சி ரெண்டு அடிக்கு ஒன்று அதுமாரி ரெண்டு ஜாரியாக போட்டு இது பண்ணுவோம் டன்னேஜ் சேம் அதே டன்னேஜ் தான் வருது மொத கட்டிங் பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது நாளைக்குள்ளே வெட்டிடணும் மொத கோ ஃபோரோ கோ ஃபைவோ சூப்பர் நியரோ எதுவாக இருந்தாலும் முத கட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபது நாள்லேருந்து எண்பது நாளுக்குள்ளே கட்டிங் ரெண்டாவது கட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளுக்குள்ளே ரெண்டாவது இது இதில் எப்படி நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னா கருணையை அந்த கனுவை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரு கணவு ரெண்டு கனவு மூணு கனவு ஹையஸ்ட்டாக அவ்வளோதான் கனுவே இல்லாமே போடக்கூடாது வெறும் இருபது நாளில் இருபத்தஞ்சி நாள்லே அந்தமாரி அறுத்து போட்டாலும் கால்நடை வந்து கயிற்சல் பிரச்சனை வரும் அந்தமாதிரி அந்தமாரி போடக்கூடாது அதேமாரி ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா யூரியா போட்டு ஒரு மூணு நாளில் நாலு நாள்லையும் கட் பண்ணி போடுறவங்களும் இருக்கிறாங்க மாதிரியும் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் வந்து பசந்தே எப்படி வளர்க்கணுன்னு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இது ஆலோசனை கேட்கணும் அது வளர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது முதல்ல நடும்போது எப்படி கால் போடுறோம் நடறது இது நம்ம வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கால் போடுறது நடுறது எல்லாேருக்கும் ஓரளவு தெரிஞ்சுருக்கும் அடியில் வந்து எரு போடணும் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் பாஸ்பட்டு அதெல்லாம் இருக்குது அது வெறும் அது ரேட்டு கம்மி தான் அது வந்து நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் அது வந்து ஒரு ஏக்கராக இவ்வளோன்னு அளவு இருக்குதுங்க அதுவும் அவங்க ரேஷோ வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட அதை கேட்டு வந்து போட்டோம்னா இந்த மாதிரி முத கட்டிங்க எழுபதுலேருந்து எண்பது நாளுக்குள்ளே அது மாதிரி ரெண்டாவது வந்து ஏன் இதெல்லாம் பண்ணணும்னா டன்னேஜ் வரும் எருவு கொட்டுறது இந்தமாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் போடுறது பொட்டாசியம் யூரியா யூரியா வந்து எப்போ போகணுன்னா அடியில் போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து இருபது முப்பது நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளார போட்டுடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது இருபது நாள்லேருந்து முப்பது நாளைக்கு மேலே போடுறது வந்து வேஸ்ட்டு யூரியா அந்த மாதிரி போகக்கூடாது போடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து அடியில் போட்டணும் ஒரு ஒரு அந்த மாதிரி பண்ணணும் அடியில் ஒரு இன்றைக்கி வெட்டிட்டோமா நாளைக்கு நாளா நீ அது கொட்டினாதான் அந்த மாதிரி போட்டோம்னா துளிர் நல்லா கிழச்சி வரும் நமக்கு வந்து டன்னேஜ் வரும் நிறைய பேர் வந்து அதை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை அது பராமரித்தோம்னா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ட இது டன்னேஜ் இருக்குது அஞ்சு மா அஞ்சு மாட்டிலேருந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து ஒம்பது மாடு வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு பராமரிச்சுக்கலாம் ஒரு ஏக்கரா புல்லு வச்சு நிற்கிறோம் அப்படின்னா ஏழு மாடு வரைக்கும் தாராளமாக வளர்க்கலாம் ஏழுலேருந்து ஒம்பது மாடு வரைக்கும் வளர்க்கலாம் அதுங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கணக்கு இருக்குது காலையில் இவ்வளோ மாலையில இவ்வளோ ரொம்ப தேவைக்கு அதிகமாகவும் போடக்கூடாது அதே மாதிரி அந்த தண்ணி நம்ம முறையாக கணக்கு பண்ணி பராமரித்து ஸ்டாப் கட்டரில் விட்டு கட் பண்ணி போடணும் அந்த மாதிரி பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்படியே வெட்டி அந்தமாதிரி கணவு வந்த பிறவாடு போட்டிங்கன்னா அதெல்லாம் கழித்து விட்டுறோம் மாடு அதெல்லாம் வேஸ்ட்டு பிள்ளையிலே இப்போது புல்லுங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணையில்தான் வந்து சத்தே இருக்குது நீர் சத்துன்றது அந்த இதுவே வந்து அந்த இதில் தான் இருக்குது அது இல்லாமல் வெறும் பச்சை இலையை மட்டும் போட்டோம்னாலும் அது நல்லது கிடையாது மாட்டுக்கு ஒரு கனவு ரெண்டு கனவு மூணு கனவு சிலருக்கு வந்து தெரியல அப்படின்னா அந்த கனுவும் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வெதே இதில் வந்து பார்த்திங்கன்னா தானிய இதில் வந்து கோஎஃப்எஸ் வந்து தேர்ட்டி ஒன்று அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் எருவு கொட்டி அதுக்கப்புறம் மேலே வந்து ஏறு ஓட்டி நாலு டைம் மூணு டைம் ஏறு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் விதையும் இதே மாதிரி தான் வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று அல்லது அடிக்கு ஒன்று ரெண்டு ஜாரையாக போட்டு அதுவும் வந்து ஒரு ஒரு இன்ச்சி தான் வந்து நடக்கும் இது ஆழம் வைக்கணும் ஒரு ஒரு குச்சி எடுத்து சும்மா லைட்டாக அப்படியே இது பண்ணி ரெண்டு வேறையே அது போட்டுடணும் போட்டோம்னா அது மூணு நாள் ஒரு நாலஞ்சு நாளில் அது முளைப்பு தெரியும் ஒரு ஆறு ஏழு நாளில் முளைப்பு தெரிஞ்சிடும் அதுவும் அதே மாதிரி தான் ஏழு எழுபது நாள்லேருந்து எண்பது நாளைக்குள்ளே மொத்த கட்டிங்க அதுவும் நல்லா குத்தலாக வரும் திரும்ப ரெண்டாவது கட்டிங்க பார்த்திங்கன்னா அதுவும் நாற்பது நாள்லேருந்து ஐம்பது நாள் அதுவும் அதேமாதிரி மிஷின்லேயே விட்டு கட் பண்ணி போட்டால் ஆட்டுக்கும் போடலாம் மாட்டுக்கு எல்லாத்துக்குமே போடலாம் வசந்தி வேணுன்றது வந்து ஆட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேலி மசாலும் அதேமாரி பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கும் இது பண்ணிக்கலாம் அதுவும் அதேமாரி முறை தான் அதேமாதிரி இப்போ இது பராமரித்து இப்போது இது போட்டுக்க வேண்டியதுதான் அதனால் வந்து மாட்டுங்களுக்கு வந்து நாங்கள் நாலு ரகம் வச்சுக்கிறோம் நாலு ரகமும் கலந்து தான் போடுறோம் ஒரு நாளைக்கு இது ஒரு நாள் இது என்னென்னா மாட்டு ஹெல்த்துக்கும் நல்லது பாலனுடைய இது வந்து ஃபேக்டர்ஸ் அப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரும் ஏன்னா நாங்கள் வந்து லோக்கல் சேல்ஸ் கொடுக்குறதுனால எல்லாருமே வந்து ஃபே ஃபேக்டர்ஸ் அனுப்பு தான் அதிகமாக விரும்புகிறாங்க ஒன்றும் ஃபேக்டாக விரும்புவாங்க ஒரு ஒரு புல்லில் ஒரு ஒரு இது இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சத்து இருக்கும் அதனால் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லது இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறதுன்னா பார்த்திங்கன்னா அகத்தியை வந்து வரப்பு சுற்றி இதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்க தேவையில்ல வரப்பு சுற்றி சும்மா ஒரு பத்து நாலு பக்கம் இதில் நாலு இந்த பக்கம் நாலு பக்கமும் நாலு நாலு செடி இது விதையாக போட்டு வைக்கலாம் காராமணி பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது சென்ட்டு வச்சு இது பண்ணோம்னா அடர் தீவனத்தில் இது வந்து இதில் வந்து இது காராமணியில் அது இது சத்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதை பிடிங்கி அப்படியே மாட்டுக்கு தனியாக கொடுத்துடலாம் அது காய் பூ வச்சு பூ வைக்கிற ஸ்டேஜில் பிடிங்கி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி இது கொடுக்கலாம் அதுக்கு வேலி மசாலா பார்த்திங்கன்னா சத்து அதிகமாக இருக்குது அதேமாரி அகத்திலையும் அதேமாரி கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அகத்தி வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் கொடுத்தாவே போதும் டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அகத்தியில் வந்து வேலி மசால் டெய்லி கம்பல்சரி கொடுக்கலாம் வேலி மசாலில் எப்படி கொடுக்கலான்னா ரெண்டு பங்கு பச்சை புல்லுன்னா ஒரு பங்கு வந்து வேலி மசால் அதே மாதிரி தான் அகத்தியம் அகத்தியில் வந்து கே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது வாரத்தில் ஒரு மூணு நாள் கொடுத்தாவே போதுமானது காரமணியை வந்து ஒரு கிலோ ஒரு மாட்டுக்கு அளவுக்கு டெய்லி பிடி இது அப்படியே கொடுக்கலாம் இது மீதி வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வளர்த்துருந்தாலும் சிலருக்கு தண்ணி வசதி அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம்னா அது புல்லு வந்து தேவைக்கு அதிகமாகவும் இருக்கும் நம்ம வளர்த்துன்னு வரோன்னா அதை என்ன பண்ணணுன்னா மீதி இருக்கிறத வந்து சைலேஜ் மெத்தடாக வந்து ஒரு இது பண்ணி நம்மளே சேமித்து வச்சுக்கலாம் அது வந்து மூணு நான் இதுலேயும் பண்ணிக்கலாம் அதிகமாக இருக்குதுன்னா அது பிளாஸ்டிக் இது வச்சு பள்ளம் எடுத்து அது அந்த மாதிரியும் பண்ணலாம் கவர்லேயும் பேக் பண்ணியும் வைக்கலாம் ப்ளஸ் பார்லேயும் பேக் பண்ணி வைக்கலாம் அது எப்படின்னா ஒரு நூறு கிலோவுக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் அரை கிலோ உப்பு கட் பண்ணி மிஷினில் விட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் த காற்று போகாமல் இது பண்ணி அதை பார்லையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் இது வந்து நல்லது அது வந்து எப்போ போடலான்னா நமக்கு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கழித்து பிரித்து எப்போ நமக்கு தீவனம் பற்றாக்குறை வருதோ அந்த நேரத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் கோடை சீசன் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாங்களும் அந்த மாதிரி சைஸ் இருக்கிறோம் அசோ இது தான் இது வந்து புரத சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அசோலா அசோலா வந்து வந்து பெருசாகவும் இது வளர்த்துக்கலாம் சின்ன வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் தொட்டிங்களில் வந்து ஒரு மூ ஒரு பத்துக்கு பத்து இது பண்ணி கூட சின்னதாக ஒரு தார் பாயில் கூட தண்ணி விட்டு சூப்பர் பாஸ்பேட் சும்மா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் போட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அசோலா உருவாக்கிட்டோம்னா அதுவே வந்து நமக்கு இருக்கும் அது வந்து கோழியும் சாப்பிடும் ஆடு சாப்பிடும் மாட்டுக்கும் கொடுக்கலாம் இது வந்து புண்ணாக்கு காம்பினேஷன் வந்து அசோலான்றது அசோலா நாங்கள் வந்து பண்ணோம் அது என்னால் சரியாக பண்ண முடியல ஏன்னா கோழிங்க அதிகமாக அதை விரும்பி சாப்பிட்றதுனால கோழிங்களே அதை விரும்பி இது பண்ணிடுச்சு அசோலா என்னால் பண்ண முடியல ஆனால் அசோலா வளர்த்துருக்குறேன் நல்லாவும் இருக்குது ரிசல்ட் ஃபஸ்ட்டு வந்து தீவனத்தை வளர்த்து எழுபது நாள் எண்பது நாளில் கட்டிங் முதல் கட்டிங் வருதுன்னா நீங்கள் வந்து நாற்பது நாள் ஃபுல்லாக வளர்த்துட்டு இருபத்தஞ்சி முப்பது தான் நீங்கள் மாடு வாங்கினாலும் ஆடு வாங்கினாலும் வாங்கி வாங்குறதுக்கு விருப்பம் பண்ணணும் ப ரெடி பண்ணாமல் மா கா இது கால்நடை வந்து ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அதில் வந்து வாங்காதீங்க அது வந்து லாஸில் கொடுங்க ஏன்னா புல்லு இல்லாமல் வந்து இது மாடு ஆடு வந்து வளர்க்க முடியாது இது சம்மந்தமாக எதாவது உங்களுக்கு விவசாயிகளுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது அவங்க ஆலோசனை வந்து எல்லாேருக்கும் வழங்குறாங்க மாட்டு ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க மாட்டு ஆஸ்பத்திரி மருத்துவமனையாக இருந்தாலும் அவங்களும் இதுக்கு சம்மந்தமான இது ஆலோசனை எல்லாம் வழங்குறாங்க வேறு ஏதாவது தொடர்பு இது பண்ணாலும் மாவட்ட கா ஆராய்ச்சி மையத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் இதை இது மாதிரி முறையாக இது பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கால்நடையில் வந்து வெற்றி பெறலாம் நல்லா இது இருக்கும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி சிவகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு இரண்டு ஆறு ஒன்பது ஒன்று எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்